ஸ்குவாட் நான் உங்கள் சீனும் நம்மளோட எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா சதுரகிரி கிளம்பியாச்சு. நம்ம வந்துட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்னிங் 5:40 ஆச்சு. வீட்டு வந்து நம்ம கிளம்ப போகிறவங்க இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13 மார்ச் வந்துட்டு. வீடியோ வந்துட்டு எப்போதுன்னு தெரில, வீடியோ வந்து கிடையாது மேபி ஒரு 5 இல்லை 6 வரும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்துட்டு நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கெலாம் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்குவாட் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:00 ஆகுதுங்க. நம்ம 4 மணிக்கு கிளம்பி பிளான் பண்ணோம். பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எந்திரிக்க முடியலை, அதனால் 6 மணிக்கு நம்ம கிளம்புறோம். எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 85 கிலோமீட்டர் வருது. நம்ம ரைடோட ஃபஸ்ட் ரோல்கிட்ட வந்து ரீச் ஆகியாச்சுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:40 ஆச்சு கரெக்டாக. நான் போக விளாக் பண்ணுறேங்க. டைம் பார்த்தா 7:20 ஆச்சு. நம்ம பெங்களூர் போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா. திருமூலம் கல்லுப்படி தாண்டி போயிட்டுருக்குறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற ரோடு இது வந்துட்டு. நம்ம அதில் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. போகிறதுனா சப்போஸ் அந்த லிங்க் கிடச்சி பண்ணி நீங்கள் போய்க்கோங்க. ஓரளவு பக்கத்தில் வந்துட்டு அவங்க இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. நான் போக லாக் பண்ணுறேங்க. வந்தாச்சுங்க, ஓரளவு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஆச்சு. டைம் வந்து கரெக்டாக 8:00 ஆச்சு. 7:55 ஆச்சு கரெக்டாக. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த பக்கம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஃபுல்லாக அங்கே பாருங்கள், விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயம் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக மரம் இருக்குது. அது போக நிறைய மாங்காய் தோப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன் நான் வந்து மோட்டோ லாகிங் பண்ணாமல் மொபைலில் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ லாகிங் பண்ணியிருக்கலாம் நம்ம வந்துட்டு. ஏன்னா அதுவும் கொஞ்சம் பெரிய வீடியோ வந்துடும். மோட்டோ லாகிங் பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் மாதிரி இருக்குது. மலையில் ஏறுறதும் ட்ரெக்கிங் பண்ணுறதும் ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் மாதிரி இருக்கும். ட்ராவல் ஆகும்னு சொன்னாங்க. உட்காராமல் போனாலே ஒரு 1.5 ஹவர்ஸ் சம்திங் ஆகும்னு சொன்னாங்க. நம்ம உட்காந்தா கண்டிப்பாக இப்படி போவோம். ஏன்னா மொத்தம் 13 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். உண்மையாக என்னன்னு தெரில, ஏற தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் வந்துட்டு மோட்டோ லைனிங் பண்ணலைங்க. இங்கே போகிற தோப்பை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தாங்க. எவ்வளோ மாங்காய் தெரியுமா அங்கே இருக்குது இதில் ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. உங்களுக்கு ஒரு நிப்பாட்டுமே தெரில, நான் பெரிய பெரிய மாங்காய் இருக்கிறத காட்டுறேன், கரெக்டாக தெளிவாக காட்டுறேன். இருங்க அப்படியே இருங்க, என்ன வரும் கண்டிப்பாக அதில் காட்டுறேன் நான். ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமுமே இதாக தான் மாங்காய் தோப்பாக தான் அங்கே இருக்குது ஃபுல்லாகவே. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்டும் மாங்காய் தோப்பு தான், அந்த பக்கமும் மாங்காய் தோப்பு தான் வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கமும் மாங்காய் தோப்பாக தான் இருக்குது. மலைக்கு கீழே அப்படி பார்க்கட்டும், கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. அதுவும் காலில் பார்க்கட்டும் இன்னும் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. வெயிலும் அவ்வளோ இல்லையா அன்றைக்கி வந்துட்டு. இந்தா தெரியுது பார்த்தீங்களா, மாங்காய் அதில் தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக. இந்த அதில் தெரியுதா இப்போ பாருங்கள், இந்த அதுலேயும் தெரியுது பாருங்கள். உங்கள் சரியாக நிப்பாட்டி காட்ட முடியல, நான் ரன்னிங்கில் இருக்கிறனால சரியாக தெரியலை. சரிங்க, நான் பக்கத்தில் போய்ட்டு கேட்டுக்கிட்ட போய்ட்டு இது பண்ணுறேன், நான் பிளாக் பண்ணுறேன். அந்த 5 கிலோமீட்டரையும் ஃபுல்லாக மாங்காய் தோப்பாக தான் அங்கே இருக்குது. கடைசியில் அந்த மாங்காய் தோப்பு தான் இருக்குது. இந்த ஸ்டார்டிங் நம்ம திருமணம் பார்த்தீங்கன்னா இடத்துல ரைட்டில் கட்டாக இருக்கும். அங்கே அதுலேருந்து தான் நம்ம உள்ள ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு அப்படியே அதுலேருந்து ரைட்டில் கட்டாக இருக்கும். ரைட்டில் கட்டினா தான் சதுரகிரி மலைக்கு போக முடியும். அந்த பாதை ஃபுல்லாகவே ரைட்லேயும் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ரெண்டு பக்கம் வெறும் மாங்காய் தோப்பு. அப்புறம் இந்த மரங்கள், இந்த மரம் இளநி மரம் இருக்குது பார்த்தீங்களா, தென்னை மரம் அந்த மரம் தான் இருக்குது. பக்கத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம் பார்த்தீங்களா. நல்லா வண்டி பார்க்கிங் ஒன்று இருக்கும். அங்கே பார்க்கிங் வந்துட்டு பார்க்கிங்கில் வண்டியை போட்டு அப்படி நம்ம மேலே கிளம்பலாங்க. கரெக்டாக ஒரு 2 டேஸ் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி வந்திருக்கோம். நம்ம போகலாம் லாக் பண்ணுறேங்க. அந்தாருக்கு பார்த்தீங்கன்னா சைடில் தான் பார்க்கிங் இருக்குது. உள்ளே போய் நம்ம சுற்றி வர மாதிரி இருக்கும் பார்க்கிங்க்கு. பார்க்கிங்கில் வண்டியை போட்டு அப்படி நாங்கள் மேலே போட்டு தான் நீ நான் பக்கத்தில் போய்ட்டு நான் லாக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் சிகரெட் அங்கே தெரியுது பார்த்தீங்களா. யூ மாதிரி ஒரு கேட்ட அந்த கேட்டு தாங்க நம்ம உள்ளே போகிறோம். கேட்ட நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. நான் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். எங்கிட்ட இருந்த பக்கம் இருந்துட்டு இந்த பக்கம் ஒரு கூட்டம் ஒன்று தான் வந்து உள்ளுக்குள்ள டிஷர்ட் போடுது. என்ன கூப்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க. பேக் ஃபுல்லாக பொருள் எதுவும் கொண்டு போகிறோமா இல்லைன்னா கிடையாதுங்க. இது வந்துட்டு ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறோமா, மேலே போய்ட்டு பிளாஸ்டிக் எதுவும் உள்ள மேலே எல்லாம் போட்டுருவோம்ல, அதுக்காண்டி வந்து செக் பண்ணுறாங்க. வாட்டர் கேனில் அந்த லேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லேபிள் போக உரிக்கிறாங்க. அந்த உரிக்கிறாங்க. நாங்கள் வடை வாங்கிட்டு போனோம் மேலே சாப்பிட்றதுக்கு. அந்த வடையில் பிளாஸ்டிக் கவர்ஸில் வச்சு கொண்டு போனோம். அந்த ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக சுற்றி கொடுத்தாங்க அவங்க. உண்மையிலே சூப்பராக நல்ல விஷயம் தான் பண்ணுறாங்க. மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க ஃபுல்லாக. எப்படி போடுவாங்க பார்த்தீங்களா, ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தாங்க இருக்குது ஸ்டெப்ஸ் வந்து. ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குமா, மேலே போகப்போ கொஞ்சம் பாதை கொஞ்சம் மலை ஏற மாதிரி தான் அப்படி ஃபீல் ஆகுமா. மேலே ஏறும்போது கொஞ்சம் கடினமான பாதையாக தான் இருக்கும். மேலே வர்றதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா, நாங்கள் 4 பேர் போயிருக்கோம். அதனால் 40 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. மலைக்கு மேலே வீடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அது கிடையாதுங்க. அது வந்துட்டு காட்டு தீ பரவும் பார்த்தீங்களா. யாராவது ஒரு ஆள் மேலே போயிட்டுருக்காங்க, சப்போஸ் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு சொல்லி தீ பற்ற வைக்கலாம். பற்ற வைக்கும்போது குச்சி வந்து அமத்தாமல் போட்டுடலாம், ஃபயர் ஆகும்ல. அந்த ஃபயர் வந்து அமத்துறதுக்காண்டி இந்த இது வச்சுருக்காங்க. சப்போ அந்த ஃபயர் சப்போஸ் ஆயிடுச்சுன்னா, ஃபயர் ஆயிடுச்சுன்னா அணைக்கிறதுக்காண்டி இங்கே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கான அந்த வீடு தான் அது வந்துட்டு. இது வீடு கிடையாது, ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கானது தான் அங்கே பிறகு தண்ணி ஃப்ளை எப்படி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா.
இன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் அங்கே இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு பாருங்க, ரெண்டு சிலை ஏற்படுறேன், சிவன் சிலை லிங்கம் வச்சுருக்காங்க, ரெண்டு லிங்கம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குதுங்க அதை பார்க்க. இன்றைக்கி வந்துட்டு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே கிடையாது, நாளை தான் ஸ்பெஷல் டே. ஸோ அதனால் நாளைக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஏற முடியாத அளவு கூட்டம் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. கீழே சொன்னாங்க, ஒரு இடத்துல கேட்டப்போ நாங்கள். அதனால் நாங்கள் இன்றைக்கி முன்னாடி நாளே ஏற மாதிரி பிளான் பண்ணி முன்னாடி ஏறியிருக்கோம். நாங்கள் நாளைக்கு இறங்குற மாதிரி பிளானு, நாளைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடும் சாயங்காலத்துக்கு மேலே, அதனால் சாயங்காலம் போல் இறங்கலாம் ஒரு பிளானில் இருக்கும். மேலே பெல்லாம் டிசைட் பண்ணுவோம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்களா எப்போ இருக்குன்னு, ஃபால்ஸ்லாம் கிடையாது, சும்மா சின்ன அரி மாதிரி வந்துட்டுருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கயிறு. இந்த கயிறு வந்து எதுக்கு போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, மழை பெய்யிறப்போ வந்து அலோட் பண்ண மாட்டாங்க, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மழை பெய்யிறப்போ வந்துடாயே வந்துடாதீங்க. இது வந்து எப்போ பலோட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் டேஸில் அலோலும் கிடையாது, பௌர்ணமி அமாவாசை அப்புறம் சிவன் வழிபாடு, சிவன் வழிபாடு நடக்கிற நாட்கள் ஃபுல்லாக வந்து இது இருக்கும். மழை பெய்யிறப்போ இந்த பக்கம் வந்துடே வந்துடாங்க, சத்தியமாக அலோவே பண்ண மாட்டாங்க. அந்த கயிறு வந்து எதுக்கு போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைட் ஃபுல்லாக மழை தண்ணி அதிகமாக போகுமா, மழை பெய்யிறப்போ மேலே வந்து மழை தண்ணி ஃபுல்லாக இருந்ததுலாம் வரும், பாதையில் தான் வருமா, அதனால தான் கயிறு போட்டிருக்காங்க. அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்புறம் கயிறு போட்டுருக்காங்கன்னு கேட்குறீங்களா, அது வேறு எதுவும் கிடையாதுங்க. சப்போஸ் மேலே யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க ரிட்டர்ன் ஆகும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த கயிறு போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து படி கிடையாதான், இப்போ தான் படி ஃபுல்லாக போட்டிருக்காங்களாம். முன்னாடி வந்து ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கும், அந்த பக்கம் ஃபுல்லாக கல்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க படி மாதிரி, அதெல்லாம் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்குமா. இப்போ தான் ஒரு சமீப காலத்தில் தான் கல் இது ஸ்டெப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 20% வந்து நாங்கள் மேலே வந்துட்டோம், ஒன்று 80% மேலே போகணும், ரொம்ப தூரம் இருக்குது. இப்போவே வந்து ரொம்ப டயர்டாகிட்டேங்க. இந்த இடம் வந்துட்டு வழுக்கப்பறன்னு சொன்னாங்க அந்த இடத்து பேர் வந்து. இதில் ஏறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏறணுமா, ஸ்லிப்பர் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதில் ஏறும்போது நான் ஏறினப்போ எனக்கு லைட்டாக வழுக்குச்சு, அதனால் ஸ்லிப்பர் நான் கழட்டிட்டேன். நிறையா பேர் ஸ்லிப்பர் கழட்டிட்டு தான் ஏறுறாங்க, பார்த்தா அவங்களுக்கு தெரியும், யாரும் ஸ்லிப்பர் யூஸ் பண்ண மாட்டாங்க இதில் ஏறும்போது. ஏன்னா கொஞ்சம் அது வழுக்குதுங்க, அவ்வளோ சீர் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறனால அப்படி இருக்குது. நம்ம வரும்போது வந்து தண்ணி போச்சு பார்த்தீங்களா, ஒரு இடத்துல காமிச்சிடல மூலிகை தண்ணி சொல்லிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த இங்கிருந்தா அங்கே போகுதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி. இது ஃபுல்லாக அழுக்கு தண்ணி மாதிரி இருக்குது பார்க்குறவங்க, அழுக்கு தண்ணி கிடையாது, புண்ணில் ரன்னிங்கில் இருக்குது தண்ணி ஃபுல்லாக, வாட்டர் வந்து ஒரு இதில் ரோலிங்கில் தான் இருக்குது. அங்கே தெரியுது தண்ணி வர்றது காட்டுறேன் பாருங்கள், அந்த வர்றது பார்த்தீங்கன்னா தண்ணி மூவிங்கில் தான் இருக்குது தண்ணி, உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது, வந்து தூசியாக இருக்குனால அப்படி தெரியுது லைட்டாக. இங்கே பாருங்கள் சரி ஒரு இது வளைஞ்சிருக்காங்க, லிங்கம் வளைஞ்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாதை கொஞ்சம் மோசமாக இருக்குது, கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே மோசமாக இருக்குது. எப்படி தான் ஏறுறாங்கன்னு தெரியலைங்க, அவ்வளோ மோசமாக இருக்குதுங்க பாதை. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்களா இப்போ. முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் பேக்கில் ரொம்ப மோசமாக இருந்துச்சேன், இதை விட ஏறவே முடியாத அளவுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்துச்சா. இப்போ தான் ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க, கல்லெலாம் போட்டு ரெடி பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, இதுக்கு மாதிரிலாம் வந்து தான் நம்ம சீக்கிரம் ஏறிக்கவே முடியாது. இப்போ ரொம்ப டயர்டாயிருச்சுங்க பாடி, வேர்வை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, என் ஷர்ட்ஸ் ஃபுல்லாக ஈரம் ஆயிடுச்சு, ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ஃபுல்லாக ஈரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ, பள்ளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது பள்ளம் தாங்க. இது வந்து என்ன பள்ளம் பார்த்தீங்கன்னா, மழை பெய்யிறப்போ இதில் தண்ணி போகுமா, அவ்வளோ அழகாக இருக்குமாங்க தண்ணி போகுது பாருங்கள். இங்கே கொஞ்சோண்டு போயிட்டுருக்குது, இதுதான் அந்த கீழே வரும் போல தண்ணி, கொஞ்சமாக மேலே நம்ம வர தெரியுது எங்கெங்கே தண்ணி வருது என்னன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் நான் ஏறும்போது என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் தெரியுமா, அப்போ எவ்வளோ வேர்வை இருக்குது பார்த்தீங்களா ஃபேஸில். வரும்போது அவ்வளோ நீட்டாக வந்தேன், இங்கே குளிச்சு சந்தனம் போட்டுலாம் வச்சு சூப்பராக வந்தேன், இப்போ எப்படி ஆகிட்டேன் பாருங்கள். பாதையை பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு, செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு கேட்டால் ரொம்பவே டயர்டாக இருக்குது, கொஞ்சம்லாம் கிடையாதுங்க ரொம்பவே டயர்டாக இருக்குதுங்க, ஏறவே முடியல, அவ்வளோ ஒரு இப்படி அழுத்தமாக இருக்குது. இதில் பேக் வேறு நான் போட்டிருக்கேனா, ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது. பேக்கை சேஞ்ச் பண்ணி தான் போட்டு வந்துட்டுருந்தோம், இப்போ நான் வாங்கிது என் பேக்கை திரும்ப, அதனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். அங்கே பாருங்க அவரை எவ்வளோ பெரிய மூடிய சம்மந்து போயிட்டுருக்காரு, நம்ம இத்தினூண்டு பேக்கை வச்சுட்டு ஏறுறதுக்கு நம்மளால் முடியலை, ரொம்ப சிரமமாக இருக்குது. அவர் அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு அப்படி எவ்வளோ அசால்ட்டாக மேலே நடந்துருவார் பார்த்தீங்களா, ஓயாமல் அந்த பக்கம் ஏறி சர்வீஸ் ஆகிருக்கும் போலக்கு அவருக்குது, அதனால் அவ்வளோ அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம என்னென்ன இத்தினூண்டு பேக்கை தூக்கிட்டு வரதுக்கு நம்மளால் திணறிக்கிட்டு இருக்கோம், பேக்கை கை மாற்றி விட்டுருணும் சீக்கிரம். இந்த பக்கம் பாதை கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது, நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நான் காமிச்ச மாதிரி, அதுக்கப்புறம் காமிச்சேன், இதுக்கு முன்னாடி காமிச்சேன்ல அந்த பாதையை விட இந்த பாதை பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஓரளவு மீடியமாகவே இருக்குது, அல்லது அவ்வளோ அழுத்தம் தெரில, ஏறுற கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, படிக்கட்டு மாதிரி தாங்க இருக்குது, வந்து ஏறுறதுக்கு செங்குத்தாலாம் கிடையாது, ஓரளவு செங்குத்து தான், ரொம்ப செங்குத்துலாம் கிடையாது, வீட்டில் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, ஈஸியாக தாங்க இருக்குது இந்த பக்கம் ஏறுறதுக்கு. ஃபுல்லாக இப்படியே இருந்தால் கூட ஸ்டார்டிங்லேருந்து எண்டர் இப்படியே இருந்தால் கூட நல்லா இருந்துருக்கும் ஏறுறதுக்கு, சரிசமமாக இருக்கும் பாதை ஒரே மாதிரி.
நார்மல் ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இல்லைனா அந்த இப்போ ஏறணும் பார்த்தீங்களா, படிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் ஃபுல்லாக இருந்தால் கூட ஈஸியாக ஏறிடலாங்க. இந்த மாதிரி பிளேஸ் ஃபுல்லாக மந்த்லி ஒன் டைம் ட்ரை பண்ணியே ஆகணுங்க கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல மாதிரி இடத்துல நம்ம வர தினம், அதாவது மாதம் மாதம் நம்ம கண்டிப்பாக வந்தோம்னு வச்சுக்கோங்களே, ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணவே தேவையில்லை. மாதத்தோடு அப்படி வந்தோம்னா நல்ல ஒரு இயற்கையான காற்று கிடைக்கிது. ரெண்டாவது சாமி கும்பிட்றோம், ஃபஸ்ட்டே சாமி கும்பிட்றோம், ரெண்டாவது இயற்கையான காற்று கிடைக்கிது, மூணாவது நம்மளுக்கு என்ஜாய் பண்ணி மேலே வரலாம், ட்ரக்கிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ட்ரக்கிங் லவர் ஆக்சுவலி, ட்ரக்கிங் பண்ணலாம். மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஃபன் பண்ணலாம் மேலே வந்தோம்னா. ஆக்சுவலி நிறையா குரங்கு இதெல்லாம் இருக்குது, நிறையா ஃபன் பண்ணிட்டே நடந்து போகலாம். இப்போ பாருங்கள் ஒருத்தர் காட்டுறேன், எங்கே பாருங்க தலைவனை பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு. நம்ம நடந்து போகிற பாதையில் ரசனையாக தூங்குறாரு தலைமை, எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதில் அப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ், நல்ல ஒரு சாமி கும்பிட்டு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ட்ரக்கிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், பாடி நல்லா ஃபிட்டான மாதிரி உங்களுக்கு இதாக இருக்கும். நிறையா இருக்குது இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயத்தெலாம் உடம்புல, உங்கள் உடம்புல இருக்க அந்த கெட்ட நீர் ஃபுல்லாக வெளியேறிடும். இந்த மாதம் ஒரு மாதம் தினம் மாதம் மாதம் வந்தீங்கன்னா உடம்புல இந்த இதே இல்லாமல் இருக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பீங்க. ரெண்டாவது அங்கே வர்றதுல அவ்வளோ இதாக இருக்குதா, இதாக தான் இருக்குது. என்ன பொறுத்தவரை நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தான் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பாதையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக ஒரே மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். சரி சமமாக ஒரு ஆற்றுக்குள் நடந்து போகிற மாதிரி இருக்குதா பாதை பார்க்குறதுக்கு, மலை மாதிரியே தெரியலைங்க. அப்படி தாங்க இருக்குது, ஆற்றுக்குள் நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஓரளவு ஒரு 75% வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எவ்வளோ தூரம் இருக்கும்னு தெரில, பார்ப்போம் நான் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலை. ரொம்ப டயர்டாகிட்டேன் நான் இப்போவே, கொஞ்சம் உட்காந்து உட்காந்துதாங்க போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட நம்ம ஏற ஆரம்பித்து ஒரு 1.5 hour கிட்ட ஆயிடுச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:05 ஆச்சுங்க. இப்போ வந்துட்டு 10:05 இருக்குது, கரெக்டாக டைம் 10:05 ஆச்சு. டைம் வந்துட்டு பாதிக்கு பாதி தூரம் வந்தாச்சு, அதாவது 50-50 தூரம் வந்தாச்சுன்னு. 50 நம்ம வந்த எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோமோ திரும்ப அவ்வளோ தூரம் நம்ம மேலே போகணுமா. பாதிக்கு பாதி வந்துட்டோம், இன்னும் பாதி தூரம் இருக்குது. எவ்வளோ தூரம் இப்போ வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 kilometers மேலே தான் வந்திருப்போம், சரியாக தெரியல எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு. அந்த இடம் இப்போ என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ரெட்டலிங்கமாக, அந்த இடம் ரெண்டு லிங்கம் இருக்கும் அந்த இடத்துல. அந்த கோயிலில் வந்துட்டு அந்த கோயில் நான் காட்டலை, கோயிலில் காட்ட மாட்டேன் மேக்ஸிமம். அதாவது இங்கே போக போக ஒரு இடத்துலலாம் ஒரு 2 kilometers 1 kilometer தண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே அது சூப்பர் இருக்குது, அங்கே மெத்தடு தான். அங்கே ஏறி வரும்போது 2 liters தண்ணி வாங்கிட்டு வந்தோம், ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. திரும்ப நாங்கள் அவங்கள வாட்டர் கேனில் ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிட்டு இப்போ ஓரளவு வேணுன்ற தண்ணி குடிச்சிட்டு மேத்த ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே ஒருத்தர் அவளை அசால்ட்டாக அவளை பெரிய மூட்டி ஏற்றிட்டு வந்தார். அவர் ஆம்பளை வச்சுட்டு ஒரு இது சொல்லலாம். அங்கே பாருங்கள் லேடிஸு எவ்வளோ அழகாக எப்படி திட்டு வராங்க பார்த்தீங்களா. உண்மையிலே இது வந்துட்டு அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் பண்ணியே ஆகணும். நம்ம இத்தினூண்டு பேக்குங்க அவங்க கொண்டு வரது நம்மளுக்கு கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமாக அவங்க தான் பெஸ்ட்டு, அவங்க தான் கிரேட்டு. அவ்வளோ எவ்வளோ அவ்வளோ பெரிய அவ்வளோ வெயிட்டான ப்ராடக்டை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்கறி, உப்பு, அப்புறம் என்னென்னமோ மருந்து, இதில் என்னன்னு தெரில. இது தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன் நான். காய்கறி வருது, ஃபஸ்ட்டு காய்கறி வருது, ரெண்டாவது வந்து உப்பு கொண்டு வந்துருக்காங்க, அடுத்து வரலாம் என்னன்னு தெரியலை. எவ்வளோ வெயிட்டான பொருளை எப்படி திட்டுறாங்க பாருங்கங்க, உண்மையிலேயே சூப்பர் தான். இந்த இடத்த கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வரதாக இருந்தால் இந்த இடத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு சின்ன அதிசயம் ஒன்று இருக்குதுங்க. என்ன அதிசயம் நான் போப்பேன் காட்டுறேன், பக்கத்தில் உனக்கு போகிறேன் காட்டுறேன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக அந்த ஒரு இந்த இது வந்து ஃபுல்லாக ஒரு பக்கம் பாறையில் நடந்து போகிற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் பள்ளமாக இருக்கும், கம்பி ஒன்று போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நல்லா பார்த்துக்கோங்க இந்த பாதையை ஃபுல்லாத்தையும். கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் அந்த இதில் ஏறி முடிச்சுன்னா அந்த மண் வரும் இந்த பக்கம் ஏறுறதுக்கு. அந்த மண்ணுக்கிட்ட தான் அந்த ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று இருக்குதுங்க அதுக்குள்ள தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாறை ஒன்று இருக்குதுங்க அந்த கொந்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா மரம். அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பாறை ஒன்று இருக்குது, சின்ன கல் மாதிரி ஒன்று கிடக்குது. அந்த கல்லில் உட்காந்தோம்னா அந்த கல் எப்பயுமே கூலிங்காக தான் இருக்குமா, எப்பயுமே அந்த கல் கூலிங்காக தான் இருக்குமா, நார்மலாக இருக்காது எப்பயுமே கூலிங்லேயே தான் இருக்குமா அந்த கல். அந்த கல்லை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் உட்காந்தப்ப எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, கூலிங்காக தான் இருந்துச்சு கல் வந்துட்டு. இந்த அந்த கல் தாங்க,
எப்பயுமே கூலிங்காக தான் இருக்குமா, நல்லா வந்தீங்க மறக்காம உட்காந்து செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு 75% மேலே வந்தாச்சு, இன்னொரு 25% மேலே ஏற வேண்டியது இருக்குது. நான் இது வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்கிட்ட வந்திருப்பேங்க, குறையாம 8 கிலோமீட்டர்கிட்ட வந்திருப்பேன். இங்கே பாருங்கள் பாதை எப்படி இருக்குது, செங்குத்தாக ஏறுற மாதிரி தான் இருக்குது பாதை. வந்துட்டு எப்படி நான் சொல்கிறேன் சரி கேட்குறீங்களா, அது வேறு எதுவும் கிடையாதுங்க. அதாவது நான் மேலே நிற்க இறங்குவாங்க பார்த்தீங்களா ஆளுங்க, அவங்க இறங்கும் போது அவங்க நெத்தியில் பட்டை போட்டிருந்தாங்க. அந்த பட்டை வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு, வேர்வை எதுவுமே இல்லாமல் புதுசாக இப்போ தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் கணித்தேன் லைட்டாக, சரி மேலே வந்திருப்பாங்க, மேலே வந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். கேட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் பாதி தூரம் தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் போயிடலாம், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்காண்டி சொன்னாலும் சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லை அவங்க விபதி கையில் வச்சுட்டு விபதி வச்சு அடிச்சுட்டே வந்திருக்கலாம் பட்டை, என்னன்னு தெரியலைங்க. ஆனால் 75% மேலே வந்திருக்கோம், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலை. கேட்டதுக்கு தான் சொல்லி கூப்பிட்டு போகிறான், ரொம்ப நேரம் அப்படி தான் அரை மணி நேரமாக சொல்லி சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். பக்கத்தில் போனாலே தெரியும் சதுரகிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிட்டுங்க இருக்குதுல்லையே, அது ஒன்று நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். என்ன கேட்டால் வந்தீங்கன்னா உங்கள் மொபைலில் சும்மா டவரே இருக்காது, உலகத்தோட நாட்டினை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, யாரும் நம்மளை கனெக்ட் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான டேவாக இருக்கும். நீங்கள் இருக்க டே ஃபுல்லாகவே அவ்வளோ நிம்மதியை தேடி நீங்கள் வர்ற இடமா இருந்தால் சதுரகிரி வரலாம். என்ன கேட்டால் நான் 100% ஒரு நம்பிக்கையாக சொல்லுவேன், சதுரகிரி நீங்கள் வரலான்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான டேஸ், அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், அவ்வளோ அமைதியான இடம் வந்து, இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே வந்து எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணிக்கலாம் நீங்கள், உங்களுக்கு சாப்பாடுக்கு பதி இல்லாமல் இருக்கும், அதே போல் ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் சூப்பராக இடம் இருக்குது, கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்துருவாங்க இடம் சூப்பராக ஸ்டே பண்ணுறதுக்கு. சாப்பாடு அதே மாதிரி காலையும் மத்தியானமும் சாப்பாடு போயிட்டே இருக்கும், நைட் தெரில, நைட் நான் சரியாக பார்க்கல சாப்பாடு போட்டுறாங்களான்னு சொல்லிட்டு மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:10 ஆச்சுங்க, 11:07 ஆகுது டைம் வந்து கரெக்டாக. எவ்வளோ நேரம் ஏறிக்கும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி நேரம் ஏறியிருக்கும், 3 மணி நேரம் ஏறியிருக்கும். அதாவதுங்க ஒரு 8:30 சம்திங், எத்தனை மணிக்கு ஏறும்னு தெரில, ஒரு 3.5 மணி நேரம் இருக்கும் கண்டிப்பாக. எவ்வளோ தூரம் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்ரு, ஒரு 9 கிலோமீட்ரு அவ்வளோ தான் வந்திருக்கும் என் கணிப்பு படி. ஆனால் எவ்வளோன்னு தெரியல எனக்கு, நான் சரியாக ஒரு குதிப்பாக சொல்கிறேன் எவ்வளோ தான் வந்திருக்கும்னு சொல்லிட்டு. கடைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடை இருக்குது, இருந்து காட்டுறேன் கடையை ஃபுல்லாக, எவ்வளோ கடைங்க இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், வரிசையாக ஃபுல்லாக கடையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 கடை இருக்குது மேலேயே. உங்களுக்கு தேவையானதில் ஒரு பாதிக்கு பாதி பொருட்கள் ஃபுல்லாக மேலேயே கிடச்சிரும், மீதிக்கு தான் நீங்கள் கொஞ்சம் அவஸ்தப்படுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு பிஸ்கட்டு, ஜூஸு, ஸ்நாக்ஸு, அப்புறம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான பொருள், அதுபோக இங்கே வந்துட்டு இன்னொன்று ஸ்பெஷலாக கிடைக்குதுங்க, நிறையா கடையில் கிடைக்கிது. இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுவாங்கள்ல வீட்டுக்கு, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த சாம்பிராணி பார்த்தீங்களா பெருசாக இருந்துச்சு, ஒரு கட்டி மாதிரி, அது பார்க்குறதுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்ணாடி சாம்பிராணி மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு, கண்ணாடி மாதிரி இருக்குது பார்க்க, ஒரு இதாக இருக்குது, ரிலீஃபாக இருக்குது எனக்கு. இப்போ தான் அப்போ மேலே வந்துட்டு நீ போய் ரெஸ்ட்டு தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்திருக்கேன், நீ போய்ட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுருணும் சாப்பிட்டு. சாப்பாடு இருக்கான்னு தெரிலங்க, மேலே போனதாங்க தெரியும் சாப்பாடு. மணி வந்துட்டு நாங்கள் 2:00 வந்திருக்கோம், அதாவது காலையிலையும் வராமல் மத்தியானமும் சாயங்காலமும் வராமல், சி மத்தியானமும் வராமல் ஒரு இதால் வந்துட்டு வந்திருக்கோம். அதாவது இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட் சைட்லேயே ஒரு மலை, லெஃப்ட் சைட்லேயும் மலை, ரெண்டு மலையோட நடுவில் இருக்கும். நாங்கள் வந்துட்டு இந்த பக்கமும் இறக்கம் தான், இந்த பக்கமும் இறக்கம் தான், ரைட் சைட்லேயும் இறக்கம் தான், லெஃப்ட் சைட்லேயும் இறக்கம் தான், நடுவில் ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்கும், பள்ளத்துக்குள்ளே இருக்கும் நாங்கள் வந்துட்டு. ஆக்சுவலி அப்படி ஒரு பிளேஸில் தான் இருக்கும், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இந்த இடம் வந்துட்டு. கரெக்டாக வந்து இப்போ நம்ம ஷெட் ஒன்று காட்டுறேன் பாருங்கள், இந்த ஷெட்டில் இருந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா நேராக உங்களுக்கு சந்திர சதுகிரி கோயிலுக்கே முடிவு போய் விட்டுருவோம். நீங்கள் இதில் போனீங்கன்னா அந்த பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அப்படி பார்த்துட்டு நீங்கள் போகிறது இருந்தாலும் போகலாம். அதாவது நீங்கள் ஒரே நாள் வந்துட்டு இப்போ காலையில் வந்துட்டு மதியானம் இறங்க போகிறீங்க கீழே அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படியே போயிருங்க, நார்மல் பாதையிலே போயிருங்க, ஸ்டே பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இப்படி போயிருங்க ஸ்ட்ரெயிட்டாக. உங்கள் பெரியபடி நீங்கள் எப்படி வேணால் போயிருக்கோங்க, அதை நான் சொல்லக்கூடாதுல்ல தப்பு. நான் வந்து இந்த பக்கம் தான் போகிறோம், நாளைக்கு வந்து அந்த பக்கம் அந்த கோயிலை பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். நாளைக்கு நாங்கள் வந்துட்டு இந்த பக்கம் தான் போயிட்டுருக்கோம், இப்போ வந்து மேலே நாங்கள் போய் சந்தன சதி சாமி கும்பிட்டு அப்படியே ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு ஏற ஆரம்பிச்சாச்சுங்க, நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போ படியிலேருந்து. 100 படி வேறு இருக்குது, எக்கச்சக்கமான படி இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் படி மட்டும். இதை பார்த்தா வேறு பயமாக இருக்குது எனக்கு, இதில் ஏறிடுவோமா என்னன்னு தெரில, காலில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு, கிடு 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 கிடுன்னு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஏற ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க, அதாவது கால்லாம் வலிக்கலை, இந்த இது இருக்கும் பார்த்தீங்களா கால் மொட்டி, மொட்டைக்கு மேலே தொட இருக்கும் பார்த்தீங்கன்னா தொட தான் ரொம்ப வலிக்குது. தொடையும் பேக் ஆர்ம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பேக் ஆர்ம்ஸ் சொல்லுவாங்கள்ல கால், அந்த பேக் ஆர்ம்ஸ் அது ரெண்டு தான் ரொம்ப தான் ரொம்ப பெயினாக இருக்குது. நான் தெரியுது பாருங்கள், வந்து ரீச் ஆகிட்டோம். நான் வந்துட்டு மேலே காட்டுறேன், சாமியெல்லாம் கண்டிப்பாக காட்ட மாட்டேன், மேலே வந்துட்டு சும்மா வந்து இது மட்டும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி, கோயில் மட்டும் காட்டுறேன்.
ஏறி வந்து இந்த ஆர்ச் பார்த்தினா இதுதான் கோயில்னு நினச்சிருப்பேன். அது கிடையாது கோயில், இன்னும் ஏறணும் மேலே அந்த ஒரு ஆர்ச் தெரியுது பாருங்க, அதுதான் கோயில். இந்த ஆர்ச்சில் லிங்கம் சிலை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அருமையாக இருக்குது அது வந்துட்டு. அருள்மிகு சந்தன மகாலிங்கம் திருக்கோவில் சதுரகிரி, சூப்பராக போட்டிருக்காங்க இது வந்துட்டு. நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக வரலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியாக வரலாம். அதாவது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக ட்ரை பண்ணலாம். உண்மையிலே அவ்வளோ ஒரு சூப்பர் பிளேஸ் இது வந்துட்டு. வந்தீங்கன்னா வந்து நீங்கள் பௌர்ணமி அமாவாசையை கண்டிப்பாக வரலாம். எப்பயுமே மழை பெஞ்சால் கண்டிப்பாக வராதிங்க, மழை பெய்யாத நாளில் வாங்க. அவ்வளோ அருமையான பிளேஸ் இது வந்துட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக உள்ள கோயில் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். மேலே வந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக சாமி கொண்டு போகலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது கோயில் வந்துட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட சூப்பராக இருந்துச்சு வந்து. மேலே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணவங்க தான், ஸ்டே பண்ணவான்னு நினைக்கிறேன். நான் எங்கே ஸ்டே பண்ணுவோன்னு தெரில. சாமி மேலே கும்பிட்டு முடிச்சுட்டு நான் மொத்தமாக சொல்கிறேன் எங்கே ஸ்டே பண்ணோம் என்ன அஞ்சதுன்னு சொல்லிட்டு உங்களை சொல்கிறேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே ஏறலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்குது பாருங்க வியூவு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க அதை பார்க்குறதுக்கு. லைட்டாக மேகம் வந்து நல்லா மழை பெய்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது, ஆனால் மழையில் அதுவும் பெய்யாதான். அந்த கிளைமேட் எதுக்கும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வீடியோ இதில் என் பண்ணிக்கிறேன், ஏன்னு பார்த்து நம்ம மேலே ஏறி இருந்தே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோ வந்து மொத்தமாக ஒரு மணி நேரம் வந்துருக்குதுங்க. எனக்கே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏறுனது மொத்தம் ஒரு 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட, ஒரு 3 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மணி நேரம் வீடியோ மொத்தம் ஒரு மணி நேரம் வந்துருக்குது, இது மட்டுமே எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குதுங்க. நான் வந்து மோட்டோ லைவிங் பண்ணுறப்ப கூட ஒரு மணி நேரம் வந்துருக்குன்னு ஒரு இதாக சொல்லலாம். மோட்டோ லைவிங் நான் பண்ணல, மேலே ஏறி மட்டும் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதுவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்துருக்குதுங்க. ஸோ அதனால நான் வீடியோ இதில் பாதையை கட் பண்ணிக்கிறேன். பார்ட் டூ என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் டூவில் நிறைய ஆர்வமான வீடியோலாம் இருக்குது, கிட்டத்தட்ட மானெலாம் நேரடியாக ஷூட் பண்ணதெல்லாம் இருக்குது. பார்ட் டூ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆப்போசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ இதில் ரெட் பண்ணிக்கிறீங்க. டாடா பை.